90s காலகட்டங்களில் நிறைய ஆக்ட்ரஸ் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த வரிசையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜயகாந்த் சார், கமல்ஹாசன் சார் இந்த மாதிரி முன்னணி ஹீரோக்கள் கூட நடித்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா. இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லை. 2004 வருஷம் நடந்த ஒரு விபத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சௌந்தர்யாவை பற்றி பேச போகிறோம். சௌந்தர்யாவை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு தமிழ் பெண், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அவங்க ஆக்டிங்கும் இருக்கட்டும், அவங்க நடித்த தமிழ் படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தா கூட நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அவங்களுடைய இறப்பு தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்த ரசிகர்களையே புரட்டி போட்டது. ஸோ அவங்க லைஃப் ஸ்டோரியை பற்றி ஒரு சின்ன வீடியோ நான் பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1976 வருஷம் ஜூலை 16 தேதி கர்நாடகத்தில் கச்சி குண்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் சௌந்தர்யா பிறக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆசை இருக்கு. டாக்டருக்கு தான் படிக்கிறாங்க. டாக்டர் படிக்கும் போதே அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு வருது. சௌந்தர்யாவுக்கு ஒரு அண்ணனும் இருக்காரு. 1992 வருஷம் பானண்ணை பிரதேசம்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல வந்து அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா நிறைய கர்நாடக மூவிஸ், நிறைய தெலுங்கு மூவிஸ் இந்த மாதிரி நிறைய படங்களை நடிக்கிறாங்க. தமிழ்ல 1993 வருஷம் வெளிவந்த பொன்னுமணின்னு சொல்லக்கூடிய படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா அவங்களுடைய ஆக்டிங்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தை டைரக்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்.வி. உதயகுமார் சார். ஸோ பொன்னுமணி படம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொம்பவே ஒரு ஹிட்டான மூவி. பொன்னுமணி படத்துல வந்து கார்த்திக் சார் நடிச்சிருப்பாங்க. அந்த நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னா தெரியுமா, ஸோ அந்த பாட்டு இப்போ கேட்டா கூட நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த படம் ரொம்ப ஹிட் ஆனதுக்கு அப்புறம் 1997 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட அருணாச்சலம்னு சொல்லக்கூடிய படத்துல நடிக்கிறாங்க. ஸோ அந்த படம் ரொம்பவே ஒரு ஹிட்டான மூவி. அந்த படத்துல மாத்தாடு மாத்தாடு மல்லிகைன்னு சொல்லக்கூடிய பாட்டுல தன்னுடைய நடன திறமை மூலமா தன்னுடைய ஆக்டிங்கை வந்து வெளியில காமிச்சிருப்பாங்க. அருணாச்சல படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் 1999 படையப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியில நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. ஸோ இவங்க நடித்த படத்துல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து நடிக்கிறது எல்லாமே ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலி கேர்ளாக தான் நடிப்பாங்க. ஒரு குடும்ப பெண், என்ன சொல்றதுன்னா ஒரு பாவப்பட்ட பெண்ணா, ரொம்ப ஒரு ஆடம்பரம் இல்லாம ஒரு நார்மலான ஒரு ஆக்டிங்க தான் நடிச்சிருப்பாங்க. விஜயகாந்த் சார் கூட சொக்கத்தங்கம், தவசி, கமல்ஹாசன் சார் கூட காதலா காதலா, ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. மொத்தமே தமிழ்ல 11 படங்கள் நடிச்சிருந்தாங்க. இவங்க நடிச்ச எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹிட் கொடுத்தது. தமிழ் மட்டும் இல்லாம கன்னடா, மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, ஸோ இந்த மாதிரி பல்வேறு மொழிகள்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. 2003 வருஷத்துல ரகுனு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2003 கல்யாணம் நடக்குது. 2004 சௌந்தர்யா வந்து இறந்து போறாங்க. எதனால இறந்து போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல ஈடுபடுறாங்க. பிஜேபி கட்சியில தன்னுடைய அண்ணனும் அரசியல இருக்காரு. தன்னோட அண்ணனோட சேர்ந்து இவங்களும் அரசியலுக்குள்ள வராங்க. 2004 ஏப்ரல் 17 தேதி பெங்களூர்ல இருந்து கரீம் நகருக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனு கூட போகும்போது, அதுவும் ஏரோப்ளைன்ல போகும்போது, ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட்ல சௌந்தர்யா வந்து இறந்து போறாங்க. சௌந்தர்யா போகும்போது அவங்க கூட அவங்க அண்ணன் இருந்தாரு, அந்த பைலட் இருந்தாரு, சௌந்தர்யா இருந்தாங்க. இதை விட ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுடைய வயிற்றுல குழந்தை இருந்தது, 4 மாசமான குழந்தை. ஸோ இந்த குழந்தையும் சேர்ந்து மொத்தம் 4 பேரும் இறந்து போனாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய உடம்பே கிடைக்கல. ஏன்னா அந்த ஏரோப்ளைன் வெடிச்சதுல உடம்பு எல்லாமே வந்து சிதறி போயிடுச்சு. 4 மாசம் கர்ப்பமா இருந்த சௌந்தர்யா இறந்து போனது மொத்த தமிழ்நாட்டுக்கும், ஐ மீன் நான் கூட அந்த சௌந்தர்யா இறந்து போன டைம்ல வந்து இந்த சுனாமின்னு நினைக்கிறேன், அந்த சுனாமி டைமா ஏப்ரல், ஐ மீன் எனக்கு கட்ட ஞாபகம் இல்லை, சௌந்தர்யா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய படங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம 2004 சொல்லும்போது நான் எல்லாம் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் சின்ன பையன், எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக தெரியல அவங்கள. அதுக்கப்புறம் அவங்களுடைய படங்கள் பார்க்கும்போது தான் சொன்னாங்க இவங்க தான் சௌந்தர்யா, இவங்க தான் அன்னைக்கு இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சௌந்தர்யா இறந்தது கொலையா அல்லது ஆக்சிடெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சந்தேகங்கள் இருக்கும். ஒன் சைட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அரசியல், அவங்க அரசியல்ல இருந்ததால அரசியல்ல உள்ளவங்க யாரோ பண்ண
சதிவேலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீப்புள் சொன்னாலும் அந்த ஏரோ ஐ மீன் அந்த ஹெலிகாப்டர் போன இடத்துல வந்து நிறைய பறவைகள் இருந்திருக்கு, அந்த பறவைகள் மேலே மோதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டரை ஓட்டினவர் மாறி போனதில் அந்த ஏரோ ஐ மீன் அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சு இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கூட சௌந்தர்யா இறந்ததுடைய அந்த வீடியோ கிளிப்ஸ், அந்த ஆக்சிடென்ட் கிளிப்ஸ் வந்து இப்போ கூட சோஷியல் மீடியாவில் இருக்குது. சௌந்தர்யா ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், நல்ல ஒரு கேரக்டர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. தான் நடித்த படத்துலேருந்து கிடச்ச பணங்களை எல்லாம் அவங்க வந்து ஏழை பிள்ளைகளுக்காக வந்து 3 பள்ளிக்கூடங்கள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து நிறைய நகைகள், சொத்து, நிலம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இவங்களுக்கு சொத்து மதிப்பே 100 கோடிக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யாவை பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணாக தான் இருக்கும். அவங்க இறந்தது வந்து தமிழ் சினிமா மொத்தத்தையும் புரட்டி போட்டது. பொலிட்டிக்கல் சைட்லையும் நிறைய பேருக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் ரசிகர்கள் அவங்க நிறைய லாங்குவேஜ் நடிச்சிருந்தாங்க, மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு. ஸோ இதில் உள்ள எல்லாரையும் ஐ மீன் மொத்த இந்தியாவையும் சௌந்தர்யாவோட டெத்து வந்து புரட்டி போட்டது. ஸோ அவங்க இருந்திருந்தாங்கன்னா இப்போ கூட நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வயசாகலை, சின்ன பொண்ணு. ஸோ அவங்க இருந்திருந்தா கூட இப்போ கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சௌந்தர்யா 17 April 2004 இறந்து போகிறாங்க. விக்ரமுடைய பிறந்த நாள் 17 April. சௌந்தர்யா இறந்து போனதும் 17 April. ஸோ விக்ரம் பிறந்த நாள் சௌந்தர்யாவுடைய இறந்த நாளாக வந்து கருதப்படுது. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா தமிழில் மொத்தம் 11 படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க எல்லா லாங்குவேஜும் சேர்த்து, தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு எல்லாம் சேர்த்து 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து அவ்வளவுதான், அவங்க வாழ்நாள் அவ்வளவுதான். அவங்க வாழ்ந்த நாள் வரைக்கும் நிறைய மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டு தான் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்காங்க. 1 தேசிய விருது, 8 பிலிம்பேர் விருது, 2 கர்நாடக அரசு விருது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 நந்தி விருது, இது எல்லாமே சௌந்தர்யாவுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நடிகையா அவங்களுக்கு என்னென்ன அங்கீகாரங்கள் கிடைக்கணுமோ எல்லாமே கிடைச்சிருக்கு. ஒரு ரசிகையா ஐ மீன் ஒரு ரசிகர்கள் அவங்களுக்கு என்னென்ன மரியாதைகள் கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ சௌந்தர்யாவுடைய லைஃப் வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னல் லைஃப், நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஹீரோயின். சௌந்தர்யாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. சௌந்தர்யா நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுவும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட கிளம்புறேன், நாளைக்கு மறுபடியும் உங்களை இந்த வீடியோல மீட் பண்றோம். பாய் பாய்.